தெர்மோகால் மூலமா எல்லாருக்கும் பரிச்சயமானவர் நம்ம அமைச்சர் செல்லூர் ராஜு இன்னைக்கு சட்டசபை நிகழ்ச்சியில அமைச்சர் செல்லூர் ராஜு மிகவும் கலகலப்பா பேசி எல்லோரும் சிரிக்க வச்சிருக்காரு இப்போ தமிழக சட்டசபை கூட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு கடந்த வாரம் தொடங்கிய சட்டசபை கூட்டம் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை மொத்தம் இருபத்தி மூணு நாட்கள் நடக்க போகுது இதுக்கிடையில பாத்தீங்கன்னா சட்டசபையில கலந்து கொள்ள மாட்டோம்னு சொன்ன திமுக திரும்பவும் சட்டசபையில் கலந்து கொள்ள முடிவெடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு திரும்பவும் சட்டசபைக்கு வந்தாங்க சட்டசபையில தொடர்ந்து நீட் தேர்வு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்புறம் காவிரி பிரச்சனை பத்திலாம் வரிசையாக பேசிட்டு வந்தாங்க இதனால சட்டசபை நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பாக நடந்து வந்துச்சு அதே சமயம் சட்டசபையில காமெடியா நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்லூர் ராஜு கோபத்திலே காமெடி பண்ணியிருக்காரு தெர்மாக்கோல் மூலமா வைரலான இவரு திரும்பவும் வைரல் ஆயிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் செல்லூர் ராஜு பேசுறதுக்காக எழுந்தபோது திமுக உறுப்பினர்கள் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அவையில சில நிமிஷம் சலசலப்பா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேச பேச ஒவ்வொரு வாரத்துக்கும் திமுக எம்எல்ஏக்கள் சிரிச்சிட்டியாக இருந்திருக்காங்க இதனால செல்லூர் ராஜு பேசுறத பாதிலேயும் நிறுத்திட்டு அவங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டே இருந்திருக்காரு எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க சிரிச்சிட்டே இருக்காதிங்கன்னு கோபம் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு ஆனால் அப்புறமும் திமுகவும் மற்ற கட்சியினர் சிரிச்சிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இது சீரியஸாக எடுத்துக்காத செல்லூர் ராஜுவும் சிரிச்சுக்கிட்டு அவர் பேச கண்டினியூ பண்ணியிருக்காரு